ஹாய் ஆல், இன்றைக்கி ஈஸியான மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃப்ரெஷ்ஷான மத்தி மீன் எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மத்தி மீன் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு ஒரு கடாய் எடுத்து கொஞ்சம் ஆயிலு, தேவையான இருக்க ஆயிலு, ஒரு ஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் வெந்தயம், இது நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 10-15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுவும் இதில் போட்டுக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகா நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, புளி வந்து தேவையான அளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 2 பெரிய தக்காளி, இதுவும் நல்லா இந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க வெங்காயத்தில். அப்புறம் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், இது நல்லா இதில் ஃப்ரை ஆகிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த ஸ்பூனில் ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா சுண்டட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம புளி தண்ணி ஊற்றணும். ஃபஸ்ட்டே ஊற்றாமல் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி இது நல்லா கொதிச்சு வரணும். இல்லை உப்பு காரம் எல்லாம் இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் தான் நல்லா கொதிக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் மீன் ஒன்று ஒன்றா போடணும். ரொம்ப நேரம் வேகக்கூடாது, இல்லைனா உடஞ்சி போயிடும் மத்தி மீன். 10 மினிட்ஸ்க்குள்ளவே இது வெந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இறக்கிக்கலாம் கொத்தமல்லி போட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.